வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது kollywoods.com நியூஸ். ஆஸ்கர்ஸ் 2015 கம்ப்ளீட் வின்னர்ஸ் லிஸ்ட் பத்தி இப்ப பார்க்கலாம். பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் சப்ஜெக்ட்காக கிரிசிஸ் ஹாட்லைன் வெட்ரன்ஸ் பிரஸ் 1 அப்படிங்கற படம் டாக்குமெண்ட்ரி வின் பண்ணிருக்கு. பெஸ்ட் அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரியில ஃபீஸ்ட் அப்படிங்கற படம் வின் பண்ணிருக்கு. பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் லைவ் ஆக்சன்ல தி ஃபோன் கால் ஆஸ்கர்ஸ் வாங்கிருக்கு. பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல கடும் போட்டியா இருந்தாலும் உலகமே வியந்து பாராட்டின இன்டர்ஸ்டெல்லர் மூவி பெஸ்ட் விஷுவல்ஸ்க்காக ஆஸ்கர் வின் பண்ணிருக்கு. பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங் ஈஸியா இந்த கேட்டகரியில வின்னர்ஸ் ப்ரெடிக் பண்ணிடலாம், பிகாஸ் மியூசிக்கல் பேஸ்டு ஸ்டோரிஸ்க்கு நிறைய வாய்ப்பு இந்த கேட்டகரியில இருக்கு. ஸோ இன் தட் கேஸ் விப்ளாஷ் மூவிக்கு இந்த இயர் பெஸ்ட் மியூசிக் சவுண்ட்காக ஆஸ்கர் கிடைச்சிருக்கு. மியூசிக் லவர்ஸ் விப்ளாஷ் மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. பெஸ்ட் சவுண்ட் எடிட்டிங்காக மார்வலஸ் டைரக்டர் கிளைண்ட் ஈஸ்ட்வுட் டைரக்ட் பண்ண அமெரிக்கன் ஸ்னைப்பர் அவார்டு வாங்கியிருக்கு. பயங்கர செலவு பண்ணி பெரிய பெரிய செட்லாம் போட காசு தண்ணியா இறைச்ச த கிராண்ட் புடபெஸ்ட் ஹோட்டல் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன்காக ஆஸ்கரை தட்டி சென்றுள்ளது. அது மட்டும் இல்லாம பெஸ்ட் மேக்கப்காகவும் பெஸ்ட் காஸ்டியூம்காகவும் இந்த படம் ஆஸ்கர் வாங்கியிருக்கு. இன்னும் முக்கியமா சொல்லணும்னா பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோருக்காக மியூசிக் கம்போசர் அலெக்சாண்டர் டெஸ்ப்ளா இந்த படத்துக்கான ஆஸ்கரையும் வின் பண்ணியிருக்காரு. 4 கண்டினியூஸ் ஆஸ்கர் வாங்கி குவிச்சிருக்கு த கிராண்ட் புடபெஸ்ட் ஹோட்டல். பெஸ்ட் சாங்காக சல்மா படத்தில் வர க்ளோரி அப்படின்ற பாட்டுக்கு ஆஸ்கர் கொடுத்துருக்காங்க. ஆஸ்கர் செரிமோனியில் ஆடியன்ஸ் கிட்ட அந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன் இந்த பாட்டுக்காக கிடைச்சிருக்கிறது இன்னொரு ஸ்பெஷலான விஷயம்தான். ஃபாஸ்டாக ப்ளே பண்ணுற ட்ரம் சீன்ஸை அதோட மியூசிக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி எடிட் பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ பெஸ்ட் ஃபில்ம் எடிட்டிங்காக விப்ளாஷ் மூவிக்கு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சர் ஃபில்ம் இந்த வருஷம் பிக் ஹீரோ 6க்கு ஆஸ்கர் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம் இந்த அனிமேஷன் படத்தை. சிட்டிசன் 4 அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் ஃபிலிம் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் கேட்டகரியில் ஆஸ்கர் வின் பண்ணியிருக்கு. ஐடா அப்படின்ற ஒரு போலாண்ட் நாட்டு மூவிக்கு பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம்காக ஆஸ்கர் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் அடாப்டட் ஸ்கிரீன் பிளேக்காக த இமிட்டேஷன் கேம் படம் வின் பண்ணியிருக்கு. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்காக ஜேகே சிமோன்ஸ் டார்ச்சர் பண்ணுற ஒரு மியூசிக் டீச்சராக நடித்த விப்ளாஷ் மூவிக்காக வின் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்காக 12 வருஷமா எடுத்த பாய்ஹுட் மூவிக்காக பத்ரிசியா அர்கெத் ஆஸ்கர் வின் பண்ணியிருக்காங்க. மிக பெரிய லெஜண்ட்ஸ் மத்தியில் எட்டி ரெட்மேன் பெஸ்ட் ஆக்டர் அவார்டை வாங்கியிருக்காரு. அவர் நடித்த த தியரி ஆஃப் எவ்ரி திங் படத்துக்காக இந்த அவார்ட் கிடைச்சிருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தன்னுடைய உடலை ஸ்டீஃபன் ஹாக்கிங் மாதிரி வருத்தி நடிச்சிருக்கிறதுனால அவருக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் த ஆல்வேஸ் டேலண்டட் ஜூலியன் மூர் ஸ்டில் ஆலிஸ் அப்படின்ற படத்துக்காக ஆஸ்கர் வின் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி எல்லாராலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட படம், ஹாலிவுட் ஃபிலிமில் ஒரு புது முயற்சின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லையும் சரி, ஆக்டர்ஸோட நடிப்புலையும் சரி, அழுத்தமான கதை அமைப்பிலையும் சரி, ஒரே கண்டினியூட்டியாக எடுக்கப்பட்ட சினிமாட்டோகிராஃபியில் ஒரு புது முயற்சியை அழகாக ப்ரெசென்ட் பண்ணி நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் சினிமாட்டோகிராஃபியை கொடுத்த எம்மானுவேல் லுபெஸ்கி ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்குமான பெஸ்ட் டைரக்ஷன் அண்ட் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்காக அலஹேந்திர கொன்சேலா சினாரித்து ஆகட்டும், அண்ட் ஒட்டு மொத்தத்தில் இந்த வருஷம் ஆஸ்கர்ஸ் 2015 த பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி, பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட் டிரெக்ஷன் அண்ட் பெஸ்ட் பிக்சர்னு எல்லாரோட அப்ரிசியேஷன்ஸையும் பெற வச்ச பேர்ட் மேன் அப்படின்ற படத்துக்கு இத்தனை அவார்ட்ஸும் கிடைச்சிருக்கு.